இங்க பாலியல் குற்ற வழக்கு அதிகமான எம்எல்ஏ எம்பி உள்ள கட்சி வந்து பாஜக. ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் வந்து பெண்கள் அப்படின்னா மனிதகுல வரலாற்றில் இரண்டாம் பட்ச பிரஜைகள் தான். அவங்க வந்து இந்த ஆணாதிக்க சமூகத்திற்கு அடிமையாக தான் இருக்கணும். இப்ப மேற்கு வங்கத்துல சொல்லி இருக்கிறாங்கல்ல, மேற்கு வங்க மாநிலத்துல மம்தா வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய பட்டியல் வெளியிட்டு இருக்கிறாங்க. டாக்டர்களை இனிமே நைட் டியூட்டி போட மாட்டேன்னு சொன்னா உடனே பெண்கள் மீதான வன்முறை எல்லாம் நின்னு போயிருமா? அனைவருடைய சிந்தனையையும் மாற்ற வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமை இந்த அரசாங்கத்துக்கு இருக்கு. மதம் கிறிஸ்தவ மதமாகவோ இஸ்லாமிய மதமாகவோ இருந்தாலும் கூட சாதியால் அவர்கள் தலித்துகள் தான். நிர்மலா சீதாராமன் சாதாரண ஏழை எளிய மக்களுடைய முதுகுல தான் வந்து ஏராளமான சுமையை தூக்கி வைக்கிறாங்க. கார்பரேட்டுகளிடமிருந்து வசூல் செய்த வரி 65% இருந்திருக்கு. அதே கார்பரேட்டுகளிடம் வசூல் செய்கின்ற வரி இப்ப எவ்வளவு இருக்குன்னு சொன்னார். சிபிஎம் தமிழ்நாடு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். இது சொல்வதே தெரிந்த சொல். ஒவ்வொரு வாரமும் செய்திகளும் செய்திகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நுண்ணறிசிலை நாம் பேசி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வாரம் நம்முடன் இணைந்திருப்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் தொல சுகந்தி. தொல வணக்கம். வணக்கம். இன்னைக்கு பெண்களின் மீதான வன்முறை வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான், கொல்கத்தால வந்து ஒரு பெண் பயிற்சி மருத்துவரை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை செஞ்சிருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க, அதுல இடதுசாரிகளுக்கு மிக முக்கிய பங்கு உண்டு. இதுக்கு தீர்வு தான் என்ன? இந்த இந்திய சமூகம் அதை எப்படி எதிர்கொள்ள போகுது? அதாவது பொதுவாக இந்தியால சமீப காலத்துல பெண்கள் குழந்தைகளின் மீதான வன்முறை அதிகமாயிட்டே இருக்குது. தேசிய குற்றப்பிரிவு ஆவண காப்பகம் என்ன சொல்லுதுன்னா, கடந்த 5 காலங்களில் பெண்கள் மீதான வன்முறை 15% உயர்ந்திருக்குது, குழந்தைகளின் மீதான வன்முறை 93% உயர்ந்திருப்பதாக சொல்லுது. இது வந்து அரசாங்கம் கொடுக்கிற ஆணையம் கொடுக்கிற புள்ளி விவரங்கள் தான். இது வந்து ஏதோ மார்க்சிஸ்ட் கட்சியோ அல்லது எதிர்கட்சிகளோ கொடுக்கிற விவரங்கள் கிடையாது, இது அரசு கொடுத்த புள்ளி விவரம் தான். இப்போ ஒரு 5 காலங்களில் குழந்தைகளின் மீதான வன்முறை 93% உயர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னால், உண்மையிலே இது நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வன்முறை அதிகமாயிட்டு இருக்குது. அதே மாதிரி பெண்கள் மீதான வன்முறையும் அதிகமாயிட்டு இருக்குது. அது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த 10 காலங்களில் இந்திய தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பிஜேபி அரசு வந்து யாருடைய பின்புலத்தில் இருக்கு அப்படின்னா, ஆர்எஸ்எஸ்னுடைய பின்புலத்துல தான் இந்த ஆட்சி என்பது அமைந்திருக்கு. ஆர்எஸ்எஸ்னுடைய தத்துவம் சித்தாந்தம் என்ன அப்படிங்கிறதுல இருந்து தான் இந்த பெண்கள் மீதான வன்முறை இவ்வளவு தூரம் அதிகரிச்சுட்டு போயிட்டு இருக்குங்கிறதையே நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா இவர்களுடைய ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் வந்து பெண்கள் அப்படின்னா அவங்க வந்து இந்த மனிதகுல வரலாற்றில் இரண்டாம் பட்ச பிரஜைகள் தான். அவங்க வந்து இந்த ஆணாதிக்க சமூகத்திற்கு அடிமையாக தான் இருக்கணும், எதையுமே எதிர்த்து பேசக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு சித்தாந்தம் இருக்கிற ஆர்எஸ்எஸ் ஒரு 15 காலம் ஆட்சியில் இருக்குது, 3rd பீரியடும் அவங்க வந்து பொறுப்புக்கு வந்திருக்காங்க. அப்போ இப்படியான காலகட்டத்தில் நிச்சயமாக பெண்கள் மீதான வன்முறை அதிகமாயிட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறதுல ஒன்றும் ஒரு அதிர்ச்சி அடைய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவர்களுடைய இப்போ அவங்களுடைய இந்த புள்ளி விவரங்களே என்ன சொல்லுது, NCRB ரிப்போர்ட்டை என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது இந்த பெண்கள் குழந்தைகளின் மீதான வன்முறைகள் அதிகமாக நடக்கிற மாநிலங்கள் எது அப்படின்னு கேட்டால் பிஜேபி ஆட்சி செய்கிற மாநிலம் நம்பர் 1 உத்தரப்பிரதேசம், அதில் அந்த வரிசை பட்டியலில் தான் வருது. எனவே இவங்க வந்து பெண்கள் மீதான வன்முறைகளை கண்டுகொள்ள மாட்டார்கள், இன்னும் சொல்ல போனால் குற்றவாளிகளை பாதுகாப்பார்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக தான் இருப்பாங்க. பொம்பளைனா நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சித்தாந்தத்தை வச்சிருக்காங்கல்ல, எனவே இவர்கள் குற்றவாளிகளை பாதுகாப்பவர்கள் என்ற முறையில் பெண்கள் மீதான வன்முறை வந்து இந்தியா முழுவதிலும் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தளவிலே குழந்தைகளின் மீதான வன்முறை அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில வந்து அதிகமாயிட்டு இருக்குது. இப்பதான் 1 முன்னாடி பொள்ளாச்சி அதாவது உடுமலைப்பேட்டையில வந்து 2 தலித் குழந்தைகள் ஒரு 9 பேரால் மிக மோசமாக பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த குழந்தைகள் 2 இன்னைக்கு வந்து ஹோம்ல இருக்கிறாங்க, மெடிக்கல் செக்கப் எல்லாம் முடிச்சுட்டு ஹோம்ல இருக்கிறாங்க. அதே போல வந்து அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து திருப்பூர்ல வந்து தாராபுரத்துல ஒரு குழந்தை 12 குழந்தை ஒரு 65 முதியவரால் மிக மோசமாக பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு அந்த குழந்தை வந்து கன்சீவ் ஆயிடுறாங்க. 13 குழந்தைக்கு
கருவை கலைப்பதற்கு சட்டத்துக்கு விரோதமாக ஒரு அரசு நர்ஸே வந்து வீட்டில் வந்து அந்த குழந்தையினுடைய கருக்கலப்பை செய்து அந்த குழந்தை வந்து உயிருக்கு போராடி இன்னைக்கு மீண்டு வந்திருக்கு. இப்போ இந்த வழக்குகள் எல்லாம் இப்போ வந்து கிருஷ்ணகிரியில் நடந்திருக்கிற இந்த வழக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைகளின் மீதான வன்முறைகள் அசுர வேகத்தில் அதிகமாயிட்டே போகுது. இந்த ஒட்டுமொத்த இந்திய அரசாங்கத்தினுடைய சித்தாந்தம் பெண், அதாவது குழந்தைகள் பெண்கள் மீதான வன்முறைகளை கண்டுகொள்ளக்கூடாது என்ற விஷயம் ரொம்ப பரவலாக போயிட்டுருக்கு. இப்போ வந்து பிஜேபி ஆட்சி செய்கிற மாநிலங்கள் மட்டும் கிடையாது, பல்வேறு மாநிலங்களில் மற்ற எதிர்கட்சிகள் ஆட்சி செய்தாலும் கூட பிஜேபி வளர்ந்து வருகின்ற மாநிலங்களிலும் இந்த குற்றங்கள் அதிகமாயிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு விவரத்தையும் வந்து அந்த கிரைம் ரெக்கார்ட் பியூரோவினுடைய அந்த விவரமே வந்து நமக்கு சொல்லுது. இப்போ இந்த சூழல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சட்டங்கள்லாம் நிறைய இருக்கு, பெண்கள் மீதான வன்முறைகளை தடுப்பதற்கு ஏராளமான சட்டங்கள் இருக்கு. ஆனால் இந்த சட்டங்கள் முறையாக பயன்படுத்தப்படுகின்றதா என்று கேட்டால் இல்லை அப்படிங்கிறதான் சொல்ல வேண்டியது இருக்கு. அது 24% வழக்குகள் மட்டும்தான் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுறாங்க, மீது எல்லாம் வந்து குற்றவாளிகள் தண்டிக்கப்படுறது கிடையாது, அவங்க வந்து குற்றமற்றவர்கள் என்று போயிடுறாங்க. அதுல ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலகத்துல பல நாடுகள்ல இருக்கிற சாட்சிகளை பாதுகாக்கின்ற சட்டம் இந்தியால கிடையாது. பிரான்ஸ், பிரிட்டன் போன்ற பல நாடுகள்ல இப்ப வந்து இப்ப நான் சொன்னேன் அந்த உடுமலைப்பேட்டையில் அந்த குழந்தைகளை பிறல் சாட்சியாக மாற வைப்பதற்கு அந்த குற்றவாளிகள் ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கமும் அந்த குழந்தைகளை பாதுகாக்கின்றதற்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். அவங்க கையில பணம் இருக்கு, அதிகாரம் இருக்குது, அதை பயன்படுத்தி இந்த குழந்தைகளை பிறல் சாட்சியாக மாற வைப்பது. இன்னும் மற்ற சாட்சிகள் இருக்காங்க பாருங்க, அவர்கள் எளியவர்கள், இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய பணம் படைத்தவர்கள். இந்த எளியவர்களை லேசா வந்து பிறல் சாட்சியாக மாற வைக்க முடியும் அல்லது சாட்சிகளை வந்து கலைக்க முடியும், இந்த ஏற்பாடுகள்லாம் இருக்குது. இந்தியாவில் சாட்சிகளை பாதுகாப்பதற்கான சட்டங்கள் இல்லை, இருக்கிற சட்டங்களும் எப்படி பயன்படுத்தப்படுகின்றது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்போ மேற்கு வங்கத்தில் சொல்லியிருக்கிறாங்கல்ல, மேற்கு வங்க மாநிலத்தில் மம்தா வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய பட்டியல் வெளியிட்டிருக்கிறாங்க. நேத்திக்கு வந்து பல்வேறு பெண்கள் அமைப்புகள் அவர்களுடைய அந்த வெளியீட்டை மிக கடுமையாக எதிர்த்து தங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன அதில், அதாவது இனிமே வந்து மருத்துவர்களுக்கு நைட் டியூட்டி போட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவா வந்து இதற்கு தீர்வு, டாக்டர்களை இனிமே நைட் டியூட்டி போட மாட்டேன்னு சொன்னா உடனே பெண்கள் மீதான வன்முறையெல்லாம் நின்று போயிருமா? பெண்கள் அமைப்புகள் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொன்னா, அப்ப டாக்டர்கள் மட்டும்தான் உங்களுக்கு பெண்களா தெரியுதா? அங்க இருக்கிற நர்ஸுகளுக்கு நைட் டியூட்டி பார்த்தா பாதுகாப்பு யார் தருவா? அல்லது அங்க இருக்கிற துப்புரவு பணியாளர்கள் பெண்களா இருக்கிறாங்களே, அவங்களுக்கு யார் பாதுகாப்பு தருவா? உண்மையிலேயே அந்த பணியிடங்களில் பெண்கள் மீதான வன்முறைகளை தடுப்பதற்கு எத்தனையோ சட்டங்கள் இருக்குது, பாதுகாப்பு விதிமுறைகள் இருக்குது, இதை எதையுமே ஃபாலோ பண்ணாம நாங்க வந்து பெண்களை நைட் டியூட்டி போட மாட்டோம்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏன்னா பெண்கள் நைட் டியூட்டி பார்க்க மாட்டேன்னா சொல்றாங்க, அவர்களுக்கு அந்த திறமை இல்லாமலா இருக்குது. எனவே இப்ப வந்து மம்தாவினுடைய இந்த அறிவிப்பை எதிர்த்து பெண்கள் அமைப்புகள் நேத்து பயங்கரமான தங்களுடைய அறிக்கையை கடுமையாக வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து எல்லா இடங்களையும் சிசிடிவி கேமராக்கள் வைக்கிறோம். நாங்க பெண்கள் அமைப்புகள் நாங்க வந்து சிசிடிவி கேமராக்கள் எல்லா இடத்துலயும் வேணும்னு தான் சொல்றோம். ஆனா அந்த மேற்கு வங்க மாநிலத்துல இருக்கிற பெண்கள் அமைப்புகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க சிசிடிவி கேமராவை வைங்க, சிசிடிவி கேமராவை விட மிகவும் முக்கியமானது பெண்களுக்கான கழிப்பிட வசதி. பல்வேறு தனியார் மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள்ல போதுமான கழிப்பிட வசதி கிடையாது. இப்ப பல்வேறு கிராமங்கள்ல கூட இன்னைக்கு வந்து கழிப்பிட வசதிகள் இல்லாம குழந்தைகள் பெண்கள் வெளியில போகும்போது பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அப்ப உண்மையிலேயே பேசிக்கான விஷயம் என்ன, பெண்களை பற்றிய ஒரு மோசமான சிந்தனை. பெண்களை வந்து நீ வந்து வீட்டை விட்டு வெளியில போகாத, இரவானா வந்து நீ வந்து வீட்டை விட்டு வெளியே போனா உனக்கு இப்படிதான் கிடைக்கும், அல்லது ஆண்களோட பழகுனா உனக்கு இப்படிதான் கிடைக்கும், இது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் மீண்டும் பாதிக்கப்பட்டவர்களையே குற்றவாளிகள் ஆக்குகின்ற இந்த ஆணாதிக்க மனோபாவம் இது போன்ற வன்முறைகளுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது. குறிப்பாக பெண்களை பாதுகாக்கின்ற சட்டங்கள் யார் கையில் இருக்கின்றது என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது. இப்ப நீங்க வந்து இப்ப இதுல நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்துல நடந்திருக்கிற மிக கொடூரமான குற்றம் அது, அது ஒரு கேங் ரேப். அதுல பாத்தீங்கன்னா அந்த சம்பவத்தை படிக்கும் போதே ஒரு பெண் மாலையில வந்து கூட்டான பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறான். அந்த பெண் தன்னுடைய மருத்துவ சிகிச்சைக்காக இரவு நடு இரவு வரை போராடி இருக்கின்றார்.
மருத்துவமனைக்கு போய் அவளால் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியல. ஒரு கேங் ரேப்புக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு பெண்ணினுடைய மன வலியும் உடல் வலியும் எப்படி இருக்கும்? அதை மதிக்கல அந்த காவல்துறை. ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கா மாத்தி மாத்தி துரத்தி இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் மெடிக்கல் செக்அப்புக்கு போக முடியல, மருத்துவ உதவி அந்த பெண்ணால வாங்க முடியல. என்ன அப்ப பெண்கள் மீதான வன்முறைகளை எப்படி பாதுகாக்க முடியும்? இதற்கு பொறுப்பாக இருக்கின்ற காவல்துறை, மருத்துவத்துறை இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது அப்படின்ற கேள்வியை கேட்க வேண்டியது இருக்குது. கடைசியா வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற போது கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு இதே ஆகஸ்ட் மாதம்தான் ஒரு விமென்ஸ் பாலிசி ஒன்றை உருவாக்கினார்கள். பெண்கள் குழந்தைகளின் மீதான வன்முறைகளை தடுத்து நிறுத்துவதற்காக பெண்கள் கொள்கை ஒன்றை உருவாக்கினார்கள். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அதில் பெரும் பங்காற்றியது. அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் அந்த கொள்கை உருவாக்கத்தில் முழுமையான பங்கை அளித்தோம். ஆனால் அந்த கொள்கை இன்றைக்கு முழுமையாக பயன்படுத்தப்படுகின்றதா, அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றதா என்று கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி பாதிக்கப்பட்டவர்களே பிறல் சாட்சியாக மாற வைப்பதற்கு அதிகார வர்க்கம் ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றது. அதே போல சாட்சிகளை பாதுகாப்பதற்கான உரிய சட்டங்கள் இல்லாததால் சாட்சிகளும் வந்து பிறல் சாட்சியாக அல்லது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போறதுனாலையும் கூட பெண்கள் மீதான வன்முறைகள் இந்த மாதிரி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கு. எனவே சட்டங்கள் இருக்கின்ற சட்டங்களை கராராக அமல்படுத்தணும். இந்த ஆணாதிக்க சிந்தனை இருக்கின்ற, இந்த நிலப்பிரபுத்துவ சிந்தனை இருக்கின்ற, இந்த ஒட்டுமொத்த அரசு பணியாளர்கள் அனைவருடைய சிந்தனையையும் மாற்ற வேண்டிய ஒரு மிகப்பெரிய கடமை இந்த அரசாங்கத்துக்கு இருக்கு. இந்த பெண்கள் கொள்கையை இது வந்து தமிழக அரசு உடனடியாக முழுமையாக அமல்படுத்த வேண்டும். இங்க பாலியல் குற்ற வழக்கு அதிகமான எம்எல்ஏ எம்பி உள்ள கட்சி வந்து பாஜக, அதை நீ எப்படி பாக்குறீங்க? பிஜேபியில வந்து அதிகமான பாலியல் குற்றவாளிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்றதுல வந்து நம்ம அதிர்ச்சி அடைய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவர்களுடைய சித்தாந்தம் அது, குற்றவாளிகள் நிறைந்த ஒரு கட்சி அதுதான். அதாவது அவங்க வந்து அவங்களுடைய அரசியல் கட்சியை எப்படி வளர்க்குறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து மக்களுக்காக போராடி அல்லது தங்களுக்கு கிடைச்சிருக்கிற அரசு அதிகாரத்தை வைத்து மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை உருவாக்கி மக்களை அட்ராக்ட் பண்ணி எல்லாம் அவங்க வந்து கட்சியை வளர்க்கலை. அவங்க வந்து எல்லா மாநிலத்திலையும் எந்தெந்த அரசியல் கட்சியில இருந்து குற்றவாளிகளாக வெளியேற்றப்படுகின்றார்களோ அவங்களெல்லாம் வாவான்னு அரவணைச்சுக்கிறாங்க. அது அதிக அளவில் பாலியல் குற்றங்கள் செய்கின்ற குற்றவாளிகளை வந்து பொதுவாக அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு சரணடைகின்ற இடமாக பிஜேபி இன்னைக்கு இந்தியாவில இருந்துகிட்டு இருக்கு. அது தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுவதிலும் இது போன்று பாலியல் குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் தருகின்ற ஒரு கட்சியாக இன்னைக்கு பிஜேபி இருக்குது. பிரிஜ் பூஷன் சரண் சிங் துவங்கி, அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல வந்து பல எம்எல்ஏக்கள் இது போன்று பாலியல் குற்றவாளிகளாக பெண்களை பாதுகாக்கிற கட்சியாக பாஜக இருக்குன்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அது வந்து 100% வந்து அவங்க வந்து பொய். அதாவது பிஜேபிக்கு பொய் பேசுவது ஒன்றும் புதிய விஷயமே கிடையாது. அவங்க வந்து சொல்ற அவர்களுடைய அரசு பிஜேபியினுடைய தலைவர்கள்ல இருந்து கீழே வரைக்கும், அதாவது அவனுடைய தொண்டனுக்கு கூட அதை கத்து கொடுத்துருக்கிறாங்க. ஒரு பொய்யான விஷயத்த சமூக வலைதளத்தின் மூலமாக ஒரு செகண்ட்ல 1 கோடி பேருக்கு சேர்க்கிற ஒரு பவர் வந்து பிஜேபிக்கு தான் இருக்குது. அதனால தலைமை எவ்வளியோ அதே வழி தொண்டர்களும் மேலிருந்து கீழே வரைக்கும் நாங்கள் வந்து பெண்களை பாதுகாக்கிறவர்கள் சொன்னா பெண்கள் நம்பிடுவாங்களா, இந்திய பெண்கள் நம்பிடுவாங்களா? இன்னைக்கு வந்து மல்யுத்த வீராங்கனைகளுடைய நிலைமை என்னன்றது இந்திய பெண்களுக்கு தெரியாதா? அவங்க வந்து சொல்லிக்கிட்டே போகலாம், ஆனா வந்து இந்திய பெண்கள் அதை நம்புவதாக இல்லை. இவர்கள் பெண்களுக்கு விரோதமானவர்கள், பெண்ணுரிமைக்கு விரோதமானவர்கள் என்பது இந்திய பெண்கள் அனைவருக்கும் தெரியும். மணிப்பூர்ல நடந்த மிக மோசமான வன்கொடுமை இன்றைக்கும் நம் நினைச்சாலே வந்து மனசு நடுங்குது. அங்க வந்து 2 பெண்களை மிக மோசமாக, அதாவது அங்கு நடக்கின்ற ஒரு இன கலவரத்தை மையமாக வைத்து 2 பெண்களை நிர்வாணமாக்கி வீதி வழியாக கோஷமிட்டு இழுத்து வந்தவர்கள் இந்த பிஜேபி காரர்கள். இப்ப இவங்க எப்படி பெண்களை பாதுகாக்க முடியும்? இன்னும் சொல்ல போனா அந்த இடத்துக்கு மோடி போகவே இல்லை. மோடி மட்டும் கிடையாது, யாருமே பிஜேபியினுடைய எந்த தலைவர்களும் போகவே இல்லை. அதனாலதான் இந்த தேர்தல்ல வந்து மணிப்பூர் மக்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய அடியை கொடுத்திருக்கின்றார்கள். அவங்க வந்து அங்க கிட்டத்துல கூட வர முடியாத அளவிற்கு அவங்க வந்து தேர்தல்ல தோல்வியை வந்து சந்திச்சிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் பெண்கள் மீதான வன்முறையை வேடிக்கை பார்க்கின்றவர்கள், குற்றவாளிகளை பாதுகாக்கின்றவர்கள் எப்படி பெண்களை பாதுகாப்பவர்களாக இருக்க முடியும்? அவங்க வேணா ஒவ்வொரு சுதந்திர தினத்திலையும் கொடியேற்றிட்டு நாங்க வந்து பெண்களை பாதுகாக்கிற கட்சின்னு சொல்லிக்கலாம், ஆனா நடக்கிற யதார்த்தம் அப்படி கிடையாது. முழுக்க முழுக்க 100%
பெண்களுக்கு எதிரானவர்கள். அவருடைய சித்தாந்தமும் அப்படிப்பட்ட சித்தாந்தம் தான். இன்னைக்கு பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி வந்து தொடர்ந்து எல்லா தளங்களையும் ஆர்எஸ்எஸ் உடைய திட்டத்தை அமுல்படுத்திக்கிட்டு நடைமுறைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்திய கூட்டணி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? ஒருவேளை இந்த இந்திய கூட்டணி தேர்தலுக்கான கூட்டணியா? அதுதான், அதாவது வந்து கடந்த 10 ஆண்டு காலத்தில் பிஜேபி அரசாங்கத்தினுடைய கொள்கைகள், அவங்க வந்து இந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை அமுல்படுத்திய பல்வேறு விஷயங்களை கடந்த காலத்துல விவாதிச்சிருக்கிறோம். இது வந்து மக்கள் மத்தியில இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணியின் மூலமாக வலுவாக மக்கள் மத்தியில எடுத்துட்டு போக போய் தான் எங்களால எங்களை அசைக்கவே முடியாது, நாங்கள் 400 சீட்டுக்கு மேல வந்துருவோம் அப்படின்னு மமதையில இருந்த பிஜேபியை இந்திய மக்கள் அடிச்சு உட்கார வச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த தேர்தலில் நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா அவங்க நினைச்சதெல்லாம் வந்து ஒரு 400 சீட்டுக்கு மேல வந்து நம்ம என்ன ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை அடுத்த 5 வருஷத்துல முழுமையாக அமல்படுத்திடணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அப்படி இருக்க முடியல. இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு மெஜாரிட்டி அரசாக இல்லாமல் 2 கட்சிகளுடைய ஆதரவோட தான் தேர்தலை வந்து சந்திச்சு அவங்க வந்து ஆட்சியை பிடிச்சிருக்காங்கிறத பார்க்க முடியுது. இப்ப அதற்கு பின்பும் கூட, அதுக்கு இந்த இப்ப 3வது முறையாக பொறுப்பேற்ற பின்பும் அவர்கள் இதற்கான முயற்சியை பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. இப்ப பக்போர்ட் சட்டம் ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப அந்த சட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய பக்போர்ட்ல வந்து அதை வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல் கொண்டு போயிருது. அந்த நிர்வாக குழுல வந்து இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை அதற்குள் இணைப்பது அப்படியெல்லாம் வந்து இப்ப வந்து ஒரு மோசமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது இந்த வக்ஃபோட முழுமையாக அவங்க வந்து முஸ்லிம்களிடமிருந்து பிடுங்குவது. அவங்க அதுக்கு சொல்ற காரணம் என்ன? அங்க வந்து ஊழல் நடக்குது. ஊழல் நடக்குதுன்னு சொன்னா ஊழல் நடக்குதுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஊழல் நடந்தா அதை எப்படி சரி பண்ணணுங்கிறது தான் இருக்கே ஒழிய, இது வந்து ரொம்ப நாசூக்காக அதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுப்பது, இஸ்லாமியர்களை அவர்கள் இதுநாள் வரை தங்களுடைய நன்கொடைகளை கொடுத்து பாதுகாத்த அதை அவங்க பிடுங்கிக்கிறது அப்படிங்கிறதா அந்த சட்டத்தினுடைய முக்கியமான சரத்தா இருக்குது. ஆனா நல்ல வேலையா பாத்தீங்கன்னு சொன்னா பாராளுமன்றத்துல மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய எம்பி தோழர் சச்சிதானந்தம், திமுகவினுடைய எம்பி திருமிகு கனிமொழி அவர்கள் இப்படியெல்லாம் வந்து எல்லாரும் வந்து பாராளுமன்றத்தில் ரொம்ப கடுமையாக பேசியிருக்கிறாங்க. என்ன பேசியிருக்கிறாங்க? இப்போ வந்து வக்ஃபோர்டில் வந்து இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் இருந்தா திருப்பதி தேவசம் போர்டில் வந்து இஸ்லாமியர்களை வச்சுக்குவீங்களா அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அப்போ இதுதானே கரெக்டான கேள்வியாக இருக்க முடியும். அப்போ நீங்கள் வந்து எல்லா இந்து தேவஸ்தானத்துலேயும் போர்டிலையும் வந்து இஸ்லாமியர்களை கொண்டு வாங்க, கிறிஸ்தவர்களை கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்ததுக்கு பின்னாடி இன்னைக்கு அதிலிருந்து வந்து பின்வாங்குகின்ற ஒரு நிலைமை மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கு. என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அதை எதிர்க்கிறாரு, எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. என்டிஏ கூட்டணியில இருக்கிற நிதிஷ்குமார் இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. இது வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஒரு அடையாளமாக நம்மளால இதை வந்து பார்க்க முடியுது. இப்ப இந்த மாதிரி வந்து இது இப்படி பல விஷயங்களை நம்மளால வந்து சொல்ல முடியும். அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய இணை செயலாளர்கள் நியமனம் இன்னைக்கு வந்து அவங்களுடைய இந்த அறிவிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா, அதாவது இதுவும் பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் தான். அதாவது இடஒதுக்கீட்டை முழுமையாக நிறுத்திடணும் அப்படிங்கறதான் அவங்களுடைய கொள்கை. அப்ப இப்படி ஐஏஎஸ் ஆபீசர்களை வந்து இந்த மாதிரி அவர்கள் விருப்பத்துக்கு தேர்வு செய்வது என்பது அவங்க வந்து எந்த அடிப்படையில அவங்க வந்து தேர்வு செய்வாங்கன்னு தெரியாது. இது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படைக்கே வந்து எதிரானது. இப்ப இதுலயும் வந்து ரொம்ப கடுமையான எதிர்ப்பை இந்தியா கூட்டணி பாராளுமன்றத்திற்குள் ஓங்கி ஒழித்திருக்கின்றது. எனவே இதன் மூலமாக அது வந்து பின்வாங்கி இருக்கின்றது என்பதை நாம பார்க்க வேண்டியது. இப்படி பல விஷயங்களை பார்க்கிறோம். உத்தரகண்ட் வந்து பக்தியான ஒரு மாநிலம், எனவே இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள்லாம் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க, அதாவது கறி சாப்பிட்றாங்க, அதனால இந்த மாநிலத்தை விட்டு வெளியேறணும் அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து அங்க கிளம்பி இருக்குது. அப்ப வந்து இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா உத்தரகண்ட் என்ற மாநிலம் வேண்டும் என்று சொல்லி அங்க இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இணைந்துதான் வந்து அந்த போராட்டத்தை நடத்தி தனி மாநிலத்தை வாங்கியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவங்க அந்த மாநிலத்தை வாங்கினதுக்கு பின்னாடி இங்க அங்க இருக்கிற முஸ்லிம்களை நீ வெளியே போ, இது வந்து புனிதமான மாநிலம், நீ வந்து கறி சாப்பிட்ற அப்படின்னு துரத்துறாங்க. அங்க இது குறித்த இந்தியா கூட்டணி ஒரு வலுவான எதிர்ப்பை இன்றைக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள். அது மட்டும் கிடையாது, அங்க இருக்கின்ற சிறுபான்மை மக்களை பாதுகாப்பதற்கான ஒரு முழு முயற்சியும் வந்து எடுக்கப்படுது. இது மட்டும் கிடையாது, பொதுவாகவே இந்தியா முழுக்க வந்து இஸ்லாமியர்களை வந்து பல கடந்த 10 ஆண்டு காலத்தை போலவே ஒரு மிக மோசமாக பழிவாங்குகின்ற ஒரு நடவடிக்கையில தான் இறங்கி இருக்கு. அதாவது இந்தியா கூட்டணி வந்து பாராளுமன்றத்துக்குள்ள இந்த மாதிரி வருகின்ற
பல்வேறு அம்சங்களுக்கு எதிராக கடுமையான குரல் கொடுக்கிறாங்க. பாராளுமன்றத்துக்குள்ள இடதுசாரியுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் கூட வலிமிக்க குரலை உள்ளே கொடுத்தாலும் வெளியில வந்து இடதுசாரிகளுடைய போராட்டம் தொடர் போராட்டமாக தினம் தினம் போராட்டமாக நடந்து கொண்டே இருக்கின்றது. நம்ம என்ன இப்ப யோசிக்க கேட்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, இந்தியா கூட்டணியிலே இருக்கின்ற மற்ற அரசியல் கட்சிகளும் பாராளுமன்றத்திற்குள் மட்டும் குரல் கொடுத்தால் போதாது, வீதிகளிலும் இடதுசாரிகள் எப்படி போராடுகின்றார்களோ அதற்கு இணையான போராட்டத்தை நடத்த வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கின்றேன். கிறிஸ்துவ மதத்துக்கு மாறிய தலித்துகளுக்கு இடஒதுக்கீடு எதற்கு? கரெக்ட். அதாவது வந்து தலித் கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு வரைக்கும் வந்து நாடு சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆன பின்பும் அவங்க வந்து இன்னைக்கு வந்து எஸ்சி பட்டியலில் இணைக்கப்படவில்லை. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது அன்னைக்கு வந்து இந்த மாதிரி சிறுபான்மை மக்கள், அதாவது தலித்துகளை வந்து என்ன யார் யாரை பட்டியலுக்குள்ள கொண்டு வருது அப்படிங்கிற சம்பந்தமாக குடியரசுத் தலைவர் தான் வந்து அதை பண்ணலாம் அப்படின்னு ஆர்டிகல் 341 வந்து சொல்லுது. இப்போ அந்த அடிப்படையில் 1950 குடியரசுத் தலைவர் ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஆணை பிறப்பிக்கிறார். என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற இந்து தலித்துகள் அவங்க பட்டியலினத்தில் சேர்க்கப்படுவார்கள் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இப்போ இந்து தலித்துகள் அல்லாத மற்றவங்கெல்லாம் வந்து பட்டியலினத்தில் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சீக்கியர்கள் போராடுறாங்க, பௌத்தர்கள் போராடுறாங்க, கிறிஸ்தவர்கள் போராடுறாங்க, இஸ்லாமியர்கள் போராடுறாங்க. 1956 சீக்கியர்கள் வந்து தலித்து ஏசி பட்டியலில் இணைக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் 90 வந்து விபி சிங் காலத்தில் வந்து பௌத்தர்கள் இணைக்கப்படுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், தலித்துகள் இன்னைக்கு வந்து எஸ்சி பட்டியலில் இல்லை. அதாவது எஸ்சி பட்டியலில் இல்லைன்னா அவர்களுடைய மதம் கிறிஸ்தவ மதமாகவோ இஸ்லாமிய மதமாகவோ இருந்தாலும் கூட சாதியால் அவர்கள் தலித்துகள் தான். அதுதான் இன்னைக்கு வந்து ஏராளமான சாதிய ஒடுக்குமுறையை வந்து அவங்க சந்திச்சுட்டு இருக்காங்க. அதாவது ஆபிரகாமும் அதே சேரிக்குள்ளே தான் வசிக்கிறான், ஆறுமுகமும் அதே சேரிக்குள்ளே தான் வசிக்கிறாங்க. ரெண்டு பேருனுடைய சாதிய ஒடுக்குமுறையும் ஒன்றா தான் இருக்குது. ரெண்டு பேரும் செருப்பு போட்டு ஒரு தெருவிலும் நடக்க முடியலை. ஆபிரகாமும் ஆறுமுகமும் ஒரு முடிவெட்டுற கடையில் போய் ஒன்றா உட்காந்து முடிவெட்ட முடியலை. அதே போல் வந்து தோலில் துண்டு போட்டு நடக்க முடியாத பல கிராமங்கள் வந்து இருக்குது. அதே மாதிரி எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்குது. இப்போ ஆபிரகாம் மீது ஒரு வன்கொடுமை ஏவப்படுதுன்னு வைங்க, ஆறுமுகத்தின் மீதும் ஒரு வன்கொடுமை ஏவப்படுதுன்னு வைங்க, ஆறுமுகம் தன் மீது ஏவப்படுகின்ற வன்கொடுமைக்கு எதிராக எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய முடியும். ஆனா அதே தெருவில் வசிக்கிற, அதே சேரியில வசிக்கிற ஆபிரகாமால் எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் தன் மீது ஏவப்படும் போது, வன்கொடுமை ஏவப்படும் போது அந்த சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய முடியும். இது என்ன நியாயம்? ரொம்ப அநியாயமான விஷயம். இதுல வந்து பல போராட்டங்களை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தி இருக்கின்றது. தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி நேற்றைய தினம் ஒரு மிகப்பெரிய மாநாட்டை செங்கல்பட்டிலே நடத்தி இருக்கின்றது. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோழிக்கோடு மாநாடு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றது, முக்கியமான தீர்மானம். அதாவது வந்து தலித் கிறிஸ்தவர்களை பட்டியலினத்தில் சேர்த்து அவர்களுடைய எண்ணிக்கைக்கேற்றபடி எஸ்சி கோட்டாவை உயர்த்த வேண்டும் என்ற தீர்மானத்தை கோழிக்கோடு மாநாட்டில் வந்து நிறைவேற்றியிருக்கிறாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அரசுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. நம்ம தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் திருமிகு ஜெயலலிதா அவர்கள் போய் அன்றைக்கு இருந்த பிரதம மந்திரியை சந்திச்சு இந்த கோரிக்கை வந்து வச்சிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் தீர்மானம் நிறைவேற்றலாம், போய் வந்து ஒன்றிய அரசாங்கத்தை சந்திக்கலாம். ஆனா ஒரு மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றி களத்துல இறங்கி போராட்டத்தை நடத்திய ஒரே கட்சி எதுன்னு கேட்டால் அது வந்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான், இடதுசாரிகள் மட்டும்தான். எனவே இது வந்து வெறும் தீர்மானமாக மட்டும் கிடையாது, களத்தில் அதற்கான போராட்டம். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தொடர் சுர்ஜித் தலைமையில டெல்லியில ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. தொடர்ந்து தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இந்த பிரச்சனையை வந்து கையில் எடுத்துட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 13 முதலமைச்சர்கள் இதுக்கு ஆதரவாக போயிருக்கிறாங்க. ஆனாலும் இந்த அரசு அசையல. இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கமே அசையலன்னா இப்ப இருக்கிற இந்த அரசாங்கம் பிஜேபி அரசு வந்து எப்படி இதை கொண்டு வருவார்கள் என்ற கேள்வியை நாம் கேட்கின்றோம். இது மிகவும் அநியாயமானது, கண்டனத்துக்குரியது. அவர்களையும் பட்டியலினத்திலே இணைக்க வேண்டும். அவர்களும் சேரியில் வாழ்கின்ற பல்வேறு சாதிய வன்கொடுமைகளை சந்திக்கிற மக்கள்தான் என்பதை இந்த நேரத்தில் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் கிடையாது, கிறிஸ்தவத்திற்குள்ளும் எப்படி வந்து இந்தியாவில் வந்து சாதிய அடுக்குமுறையில்
மக்கள் வந்து சாதிய ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகின்றார்களோ, இந்த இந்து மதத்திற்கு உள்ளே இருக்கின்ற இந்த சாதிய ஒடுக்குமுறை இந்தியாவில இருக்கின்ற கிறிஸ்தவ மதத்துக்குள்ள இருக்கு, இஸ்லாமிய மதத்துக்குள்ள இருக்கு, பௌத்த மத எல்லா மதத்திற்குள்ளும் அது இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனா வந்து ஒரு கல்லறை, இரண்டு கல்லறைகள் இருக்கிற பல ஊர்கள் இருக்குது. தலித் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கல்லறை, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கல்லறை இருக்குது. திருச்சி எறையூர்ல வந்து தலித்துகள் போகிறதுக்கு ஒரு சர்ச்சுக்கு உள்ள போறதுக்கு ஒரு வழி, மற்ற சாதியினர் போறதுக்கு ஒரு வழி, அங்க போய் உட்கார்றது ரெண்டு இடமா இருக்குது. தலித்துக்கெல்லாம் ஒரு பக்கம் உட்காரணும், பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு இடத்துல உட்காரணும் அப்படின்னு இருக்குது. எனவே இது போன்று கிறிஸ்தவம் அது ஒரு அன்பால் அனைவரும் அனைவரையும் அரவணைக்கின்ற ஒரு மதமாக இருந்தாலும் சரி, இருந்தாலும் கூட அதற்குள்ளும் இது போன்ற சாதிய பாகுபாடுகள் இருக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டி இருக்கின்றது. ஒரு வகையில் அவர்கள் மதம் மாறினாலும் கூட அவர்கள் சாதிய ரீதியாக தலித்துகளாக ஒடுக்கப்பட்டவர்களாக தான் இருக்கிறாங்க. எனவே இந்த அரசு உடனடியாக அவர்களை பட்டியலினத்தில் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ரொம்ப வலுவாக மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் முன்வைக்கின்றது. ஆக்சுவலி தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தான் அருந்தியதற்கான உள்ள இடஒதுக்கீடை வந்து தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுத்து இன்னைக்கு அதுல வெற்றியும் பெற்றிருக்கிறீங்க. அதே மாதிரி இந்த போராட்டத்தை நீங்க முன்னெடுப்பீங்க கண்டிப்பா. அதாவது வந்து அருந்ததீர் உள்ஒதுக்கீடு என்பது ஒரு 25 ஆண்டு காலம் தலித் அருந்ததீர் மக்களுடைய போராட்டம். அவங்க வந்து 6% இடஒதுக்கீடு கேட்டு வந்து தொடர்ந்த போராட்டத்தை அவங்க வந்து நடத்தினாங்க. தமிழ்நாட்டில் ஒரு 20-25 மேற்பட்ட அருந்ததீர் அமைப்புகள் இருக்கிறாங்க. அவங்க உண்மையிலேயே வந்து ஒரு அடுக்கி வைக்கப்பட்ட மூட்டையில் அடிமூட்டைகளாக இருக்கின்ற ஒரு பிரிவினர். அவங்க வந்து அந்த தலித் அமைப்புகள் கடந்த 25 ஆண்டு காலம் அந்த போராட்டத்தை நடத்திய போது, இது வந்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த 2006 இதற்கான போராட்டத்தை தலித் அருந்ததீர் அமைப்புகளோடு இணைந்து அந்த போராட்டத்தை துவங்கியது. முதல் முதல்ல விருதுநகர்ல தான் வந்து ஒரு மிகப்பெரிய மாநாடு. அந்த மாநாட்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த விருதுநகர் மாவட்டத்திற்குள்ளே இருக்கின்ற தலித் அருந்ததியர்கள் கிராமங்களுக்குள்ளே சென்று அவர்களுடைய வாழ்நிலை குறித்த ஆய்வை முதல்ல மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொண்டது. ஒரு 5000 பேரை திரட்டி அன்றைக்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தொடர் என் வரதராஜன் தலைமையிலே அந்த பேரணி பொதுக்கூட்டம் என்பது நடந்தது. அதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல, திண்டுக்கல்ல, கோயம்புத்தூர்ல, அவினாசியில, திருநெல்வேலியில, இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும், ஏன்னா இது ஒரு வர்க்க ரீதியாக 100% அந்த சமூகத்தில் இருக்கின்றவர்கள், ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருக்கின்ற அந்த மக்கள் வந்து வர்க்க ரீதியாக 100% அவங்க வந்து உழைக்கும் வர்க்கத்தவர். அவங்களை யாராவது ஒருத்தர் தொழிலதிபர் இருப்பாங்களா? யாராவது ஒருத்தர் வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரராக இருக்க முடியுமா? இருக்காது. அவங்க வந்து உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்தவர்கள். அவர்களுடைய ஒடுக்குமுறைக்கு எதிராக மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி களத்தில் இறங்கி ஒரு 4 ஆண்டு காலம், எப்படி தலித் அருந்ததீர் அமைப்புகள் 25 ஆண்டு காலம் போராடிய அந்த கோரிக்கை ஒரு 4 ஆண்டுகளில் அது ஒரு பொது நீரோட்டத்திற்குள் இணைந்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்த போது அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதோ, அதே போல இந்த தலித் கிறிஸ்தவர்களையும் பட்டியலினத்தில் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் கையில் எடுத்திருக்கின்றது. இதுவரை தலித் கிறிஸ்தவர்கள் மட்டும் இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு ஆகஸ்ட் 10 தேதியும் கருப்பு தினமாக அவங்க வந்து அறிவிச்சு அந்த போராட்டத்தை நடத்துவாங்க. நிச்சயமாக இந்த கோரிக்கையை பொது நீரோட்டத்திற்குள் இணைக்கின்ற வேலையை மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் செய்கின்றது. நிச்சயமாக இந்த எப்படி தலித்தருந்தருடைய கோரிக்கையை பொது நீரோட்டத்திற்குள் இணையும் போது வென்றெடுக்கப்பட்டதோ, அதே போல தலித் கிறிஸ்தவர்களையும் பட்டியலினத்தில் சேர்க்கின்ற இந்த கோரிக்கை பொது நீரோட்டத்தோடு இணைத்து பொதுமக்கள் அனைவரையும் இணைத்து இந்த கோரிக்கையை வென்றெடுப்போம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. உலகில் அதிக ஏற்றத்தாழ்வு கொண்ட நாடாக வந்து இன்னைக்கு இந்தியா மாறி இருக்கிறது. குறிப்பா இன்னைக்கு நம்ம கடந்த காலங்களை பார்த்தோம்னா வங்கதேசம், இலங்கை, சி கவிழ்ப்பு நடந்துச்சு, அது போல இந்தியா மாறிடுமா? அதாவது உண்மையிலே வந்து ஒரு பொருளாதார ஏற்றத்தாழ்வு மிக்க ஒரு நாடாக இந்தியா இருக்கு அப்படிங்கிறது பொருளாதார நிபுணர்கள், உலகத்தில் பல்வேறு பொருளாதார நிபுணர்கள், இந்தியாவில் இருக்கிற பொருளாதார நிபுணர்களும் சுட்டி காட்டிட்டு இருக்கிறாங்க. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க வேண்டும் என்ற போராட்டத்தை வந்து நடத்திட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பொருளாதார நிபுணர் தாமஸ் பிக்கெட் வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகள்லையும் வருகின்ற வருமானம் என்ன, மக்களுக்கு இடையில இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகள் என்ன, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் என்ன என்ற ஒரு அறிக்கை வந்து வெளியிடப்பட்டிருக்குது. அதுல குறிப்பாக இந்தியாவில வந்து பொருளாதார ஏற்றத்தாழ்வு அதிகமாக உள்ளதாக அவர் வந்து சுட்டி காட்டியிருக்கிறாரு. இந்த
பொருளாதார ஏற்றத்தாழ்வை சரி செய்வதற்கான சில ஆலோசனைகளையும் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதான். அநேகமாக அந்த ஆலோசனைகளை வந்து தொடர்ந்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் வலியுறுத்தி வந்து கொண்டிருக்கின்ற ஆலோசனைகள் தான். அது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, கோடீஸ்வரர்கள் நீதிபரி அப்படின்னு ஒரு திட்டத்தை வந்து அவர் வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அதாவது ஒருத்தருக்கு ஒரு 10 கோடி சொத்து இருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த 10 கோடி அதாவது அவர் வாங்கின கடனோ லோனோ அதெல்லாம் இல்லாம அவர்கிட்ட ஒரு 10 கோடி சொத்து இருக்கு அப்படின்னு சொன்னா, அவர்கிட்ட 2% வரி வந்து வசூலிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி ஒருத்தட்ட ஒரு 100 கோடி சொத்து இருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த பணக்காரர்கிட்ட ஒரு 5% வந்து வரி வந்து அவங்ககிட்ட இருந்து வசூலிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தினைக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து இந்தியால 0.04% தான் அவங்களுடைய எண்ணிக்கை. அப்படி வந்து ஒரு கொஞ்சம் பேர்த்திட்ட நீங்க வந்து இப்படி வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு, வரி வந்து வசூல் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதே மாதிரி தான் வந்து பரம்பரை வரி, அதாவது வந்து இப்போ அவங்க தாத்தாவோட சொத்து அடுத்து பேரனுக்கு வருது, மகனுக்கு வருது, பேரனுக்கு வருது அப்படின்னு சொன்னா, அவருடைய இறப்புக்கு பின்னாடி முழுமையாக இவர் வந்து, இப்போ நான் இருக்கிறேன்னா எங்க அப்பா பல கோடி சொத்துக்கள் வச்சிருக்கிறாரு, அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த சொத்து எனக்கு வருது, நான் வந்து எந்த உழைப்பும் இல்லாமல் அவ்வளோ பெரிய சொத்தை வந்து நான் வந்து அனுபவிக்கிறேன். அப்ப இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட சதம் வந்து அரசுக்கு செலுத்தணும் அப்படின்ற ஆலோசனையை சொல்றாரு. அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு 35% வரி வந்து அரசாங்கத்துக்கு செலுத்தணும் அப்படின்னு இந்த மாதிரி சில ஆலோசனைகள்லாம் வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இதே மாதிரி தான் பணக்காரர்களிடத்துல வசூல் பண்ண வேண்டிய வரிகள், சொத்து வரி, வாரிசு வரி, இந்த மாதிரியான வரிகள் எல்லாம் வசூல் செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்துறோம். இது வந்து நீங்க வந்து, ஆனா வந்து அதற்கு நேர் எதிராக சாதாரண உழைக்கும் மக்கள் மத்தியில தான் வந்து அதிகமான வரி என்பது வசூலிக்கப்படுது. அதாவது வந்து ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது அந்த நாட்டினுடைய ஜிடிபியை வைத்து உறுதிப்படுத்தப்படுவதே கிடையாது. ஆனா பிஜேபி அரசு அதைத்தான் ரொம்ப பெருமையாக வந்து இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த வரி வருவாய் எப்படி எல்லாருக்கும் போய் சேருது அப்படிங்கிறதா அதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்தியால இருக்கிற முதல் 10% பணக்காரர்கள் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப குறைவான வரியைத்தான் செலுத்துறாங்க. ஆனா வந்து அதே நேரத்துல ஏழை எளிய மக்கள் செலுத்துகின்ற வரி வந்து 65%. அப்ப வந்து சாதாரண ஏழை எளிய மக்களிடமிருந்து வசூல் செய்கின்ற வரி தான் வந்து அதிகமான வரியாக இருக்குது. இப்போ வந்து தாமஸ் பிட்கட் சொல்ற அந்த பெரும் பணக்காரர்களிடம் வரி வசூல் செய்வது, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுகின்ற இந்த பெரும் பணக்காரர்களிடம் வசூல் செய்வது, நிதி அதாவது வரியை வசூல் செய்து இந்த நாட்டை வந்து வழி நடத்தணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்றோம். ஆனா வந்து அதற்கு நேர் எதிராக நிர்மலா சீதாராமன் சாதாரண ஏழை எளிய மக்களுடைய முதுகுல தான் வந்து ஏராளமான சுமையை தூக்கி வைக்கிறாங்க. இது வந்து நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான இந்தியாவாக இருக்கவே இருக்காது. போய் அவங்களுக்கு என்ன, பெரும் பணக்காரர்களிடம் நிதி வசூல் செஞ்சா உடனடியா வந்து அவங்க வந்து இந்தியா விட்டு ஓடி போயிருவாங்க, அவங்க செல்வத்தெல்லாம் தூக்கிக்கிட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போயிருவாங்கன்னு ஒரு கதையை வந்து விட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த பட்ஜெட்டும் வந்து பெருமுதலாளிகளுக்கு ஆதரவாக தான் இருக்கு. அதாவது கார்பரேட்டுகள் மத்தியில வசூல் செய்கின்ற வரி இருக்கு பாருங்க. அதாவது ஒரு காலத்துல 1990 கார்பரேட்டுகளிடமிருந்து வசூல் செய்த வரி 65% இருந்திருக்குது. அதே கார்பரேட்டுகளிடம் வசூல் செய்கின்ற வரி இப்ப எவ்வளவு இருக்குன்னு சொன்னா வெறும் 22%. ஆனா இந்த அரசு என்ன சொல்லுது, உணவுக்கு கூடுதலா ஒதுக்கீடு செய்யினா போன முறை ஆண்டை விட இந்த ஆண்டு குறைச்சு 100 நாள் வேலைக்கு நிதிய கூட்டு அப்படின்னு சொன்னா முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இந்த கார்பரேட்டுகளுடைய வரியை மட்டும் அப்படியே எவ்வளவு குறைச்சிருக்கிறாங்க பாருங்க. 95% 90 இருந்தது இப்ப வெறும் 22% குறைக்கப்பட்டிருக்குது. பல்லாயிரக்கணக்கான கோடிகள் வரி குறைப்பு என்பது பெருமுதலாளிகளுக்கு ஏற்பட்டிருக்கு. எனவே வங்கதேசம் இலங்கை அளவிற்கு ரொம்ப ஆபத்தான நிலைமை இந்தியாவிற்கு வராது அப்படின்னு நான் வந்து கருதுறேன். ஏன்னா இந்த பொருளாதார கொள்கையை எதிர்த்த ஒரு வலுவான போராட்டத்தை வழிநடத்துகின்றதற்கான ஒரு எதிர்கட்சிகள் பாராளுமன்றத்துக்கு உள்ள போராட்டத்தையும் வெளியில போராட்டத்தையும் நடத்திக்கிட்டு இருக்காங்கிறத பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனா இந்தியாவை பொறுத்தளவுல இன்றைக்கு வேலையின்மை இருக்கானா, இருக்கு. இந்த பட்ஜெட்ல கூட பாத்தீங்கன்னா, கடந்த 5 ஆண்டு காலத்துல ஆண்டுக்கு 1 கோடி பேருக்கு வேலை தருவோம்னு சொன்னவங்க, ஆனா இந்த முறை என்ன பண்ணிட்டாங்க, நாங்க வந்து வேலை தரல, வேலை தருவதற்கான
பயிற்சியை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ ஆமாம் இன்டர்ன்ஷிப் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளோ பேருக்கு இன்டர்ன்ஷிப், ஒரு வருஷத்துக்கு 20 லட்சம் பேருக்கு இன்டர்ன்ஷிப் கொடுத்து ஆகணும் அவங்க. இதில் இந்த இதில் கூட என்ன மறைமுகமாக நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, அதாவது இவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் வந்து சில தனியார் கம்பெனி நிறுவனங்களில் தான் கொடுக்க போகிறாங்க. இந்த இன்டர்ன்ஷிப் கொடுப்பதற்கான செலவு இருக்கு பாருங்க, இது இந்தியாவினுடைய வரிப்பணம். இந்தியாவினுடைய வரிப்பணத்தை பெரும் நிறுவனங்களுக்கு மடைமாற்றம் செய்வதற்கான ஒரு ஏற்பாடு தான் இந்த இன்டர்ன்ஷிப் என்ற ஒரு ஏற்பாடு. 1 கோடி பேருக்கு வேலைக்கான பயிற்சி. இப்போ வந்து இந்த 1 கோடி பேர் பயிற்சி எடுத்துட்டு வெளியே வந்தாங்கன்னா 1 கோடி பேருக்கு யார் வேலை தரது? அப்ப இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இந்தியாவில் உருவெடுக்குது. இப்ப இந்த பிரச்சனையை எதிர்க்கின்ற ஒரு வலிமிக்க எதிர்கட்சியாக இன்றைக்கு இந்தியா கூட்டணி இருக்கின்றது. அது வந்து பல்வேறு போராட்டங்களை பாராளுமன்றத்துக்குள்ளேயும் வெளியேயும் நடத்தி கொண்டு இருக்கின்றது. ஆனாலும் கூட வங்கதேசத்தை பார்த்து, இலங்கையை பார்த்து பிஜேபி ஒரு சரியான பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார். அதுவும் வந்து ரொம்ப நீண்ட காலம் ஓடாது, அது போன்ற ஒரு நிலைமைக்கு வரும். எனவே வங்கதேசம் ஒரு மிகப்பெரிய பாடமாக பிஜேபி அரசுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க. நீங்க சொல்றத பார்த்தா டபுள் இன்ஜினி ஆட்சி வந்து கவுளும் சொல்றீங்களா? ஆக்சுவலி அது நாற்காலிக்கான அரசா தான் இருக்கு. கரெக்ட். அதாவது வந்து பிஜேபி வந்து இந்த முறை தன்னால் ஒரு தனி பெரும் மெஜாரிட்டி வர முடியல, 2 கட்சிகளுடைய ஆதரவோட தான் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட பிஜேபி வந்து ரொம்ப ஒரு தன்னுடைய அரசியல் தந்திரத்தின் மூலமாக அதை எவ்வளவு தூரம் ஓட்டிட்டு போக முடியுமோ அவ்வளவு தூரம் ஓட்டிட்டு போயிருவாங்க. அதை இந்த பட்ஜெட்ல நம்ம பார்த்தோம். அந்த ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் மட்டும் வந்து அது அநேகமாக இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட பட்ஜெட் வந்து 2 மாநிலங்களுக்கான பட்ஜெட் அப்படின்றதான் எல்லாரும் கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. செய்யக்கூடிய அரசியலா இருக்கு. நாங்க எல்லாத்துக்கும் தான் பட்ஜெட்டை நாங்க முன்வைக்கிறோம், அதுல பேர் இல்லைன்றதுக்கான நீங்க பட்ஜெட் அந்த 2 மாநிலத்துக்கான பட்ஜெட்டா மாறிடுமா? அது எத்தனை மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டது, தமிழ்நாடு கேரளா போன்ற எத்தனை மாநிலங்கள் தன்னுடைய மிக மோசமான மழை வெள்ளம் போன்ற பிரச்சனைகளை சந்தித்து மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கத்திடம் நிதி கேட்ட போது அதையெல்லாம் மறுத்துவிட்டு அவங்க வந்து அவங்களுக்கு இந்தான்னு தூக்கி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம்னா அது வந்து அது 2 மாநிலத்துக்கான பட்ஜெட்டுன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்குது? அதாவது இந்த போராட்டம் என்பது ஆட்சியை முழுமையாக கவிழ்த்து போடும் என்றில்லை, மக்களுக்கான அனைத்து அடிப்படை வசதிகளும் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், விலைவாசி குறைப்பாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பெருமுதலாளிகளிடமிருந்து வரியை வசூல் செய்து உணவு, கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவம் போன்ற விஷயங்களுக்கு சாதாரண உழைக்கும் மக்களுக்கு கொடுக்கின்ற விஷயமாக இருக்கட்டும், அப்படிப்பட்ட போராட்டத்தை இந்த அணி, இந்த இந்திய அணி கூட்டணி அதை வந்து போராடி அதை வென்றெடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இந்த ஆட்சி இருக்கின்றது என்பதை நான் பார்க்கிறேன். பாஜக கூட்டணி ஆட்சி வந்து இதை தொடர்ந்து அதை தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கடந்த 10 ஆண்டு காலம் அது செய்த செயலுக்கும் இப்போது அதனுடைய செயலுக்கும் வித்தியாசம் இருக்கும் கண்டிப்பா. அதை நான் இப்ப சொன்னேன், ஒரு 3 முக்கியமான அறிவிப்புகள் இந்த பாராளுமன்ற, அதாவது 3வது முறையாக பாராளுமன்றத்திற்கு வந்தவுடன் அவர்கள் அறிவித்த அந்த ஊடகம் குறித்த இது, வக்போர்டு குறித்த சட்டம், அதே மாதிரி வந்து தன்னுடைய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய இணை அதிகாரிகளை நியமிக்கின்ற பிரச்சனையாக இருக்கட்டும், இது 3 10 ஆண்டுகளுக்கு முன், அதாவது கடந்த ஆட்சி காலத்துல கொண்டு வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா நிறைவேற்றிருப்பாங்க. ஆனா இன்னும் இப்ப ஏன் நிறைவேற்ற முடியல? அவர்களுடைய கூட்டணி ஆதரவு தெரிவிக்கின்ற கட்சி அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்குது. இன்னொன்று, பாராளுமன்றத்தில் வலுமிக்க எதிர்கட்சிகளுடைய வரிசையில வந்து எண்ணிக்கை அதிகமாக வலிமிக்க எதிர்ப்பு குரல் எழுப்புகின்ற ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்குது. எனவே அந்த பயம் என்பது நிச்சயமாக பிஜேபிக்கு இருக்கும். அதனால வந்து கடந்த 10 ஆண்டு காலம் போல இந்த முறை வந்து அவங்க நினைச்சதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு முடியாத ஒரு சூழல் என்பது இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பல்வேறு செய்திகளை நம்மளுடன் பகிர்ந்திருக்கிறார் தோழர், ரொம்ப நன்றி தோழர். நன்றி.